நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024 என்ற தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் பாடமாக இருக்கட்டும், தமிழை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும், ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம இணைச்சிடோம். இலவச பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இலவச பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து அந்த பயிற்சி வகுப்புல இருந்து இலவச ஒன்லைன் டெஸ்ட், ஒரு வரி வினா விடைகள்ல உங்களுக்கு தேர்வுன்னு சொல்லி ரெண்டு ப்ராசஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? இதுல வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவுமே ஒவ்வொரு மெத்தடில் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் என்பது நம்ம என்ன செய்யறோம் யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்து, ஸோ அதனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி தமிழ் பாடத்துக்கு ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்ல இணைஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த லிங்கை நம்ம கொடுத்துருவோம், நீங்க கிளாஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க இலவசமாக வாட்ஸ்அப் குரூப்ல. அதே மாதிரி ஒன்லைன் டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதற்கான குரூப் கிரியேட் பண்ணி அந்த மொபைல் ஆப்ஸ்ல எப்படி இணைவது, இந்த தேர்வு வந்து எப்படி எழுதுவது என்பது குறித்து நம்ம வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு குரூப்லையுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மொபைல் ஆப்ஸில் டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். பயிற்சி வகுப்புக்கு யூடியூப்பில் நம்ம கொடுக்குற யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு இறுதி நாள் சொல்லி பார்க்கும்போது நாளை ஜூலை 13 உங்களுக்கு இறுதி நாளாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கு பிறகு உங்களுக்கு பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போறோம். ஸோ இதுல அடுத்தபடியாக உங்களுக்கு 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இரண்டு பாடத்திற்கு, ஒன்று தமிழ் பாடத்திற்கு, மற்றொன்று ஹிஸ்டரி பாடத்திற்கு. ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 185 தேர்வுகள் என்பது நீங்க பெய்டு வெர்ஷன்ல நீங்க பெயிட் பண்ணி நீங்க நினைச்சுக்கணும். தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வை எழுதுகிறதற்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பெய்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரீ டெஸ்டா உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த ப்ரீ டெஸ்ட்ங்கிறது நாளை ஒரு நாள் மட்டும், ஜூலை 13 உங்களுக்கு இறுதி நாள். ஸோ இன்று காலையிலேயே உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் அனைத்து ஆசிரியருமே பயன்படுத்தியிருப்பீங்க. நம்மளுடைய சுபி குழுவினுடைய டைரக்டரோட பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம என்ன செய்யலாம் சிறப்பு தள்ளுபடியுடன் கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடியில் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ப்ரீ டெஸ்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். கிட்டத்தட்ட 185 தேர்வுகள், மேஜரு, சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி 185 டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுறோம் நாளை ஒரு நாள் மட்டும். ஸோ அதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டில் நம்ம இங்கிலீஷுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஸோ மற்ற பாடப்பிரிவிற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாதனால நம்ம என்ன செய்யறோம் 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். தமிழ் ஹிஸ்டரிக்கு மட்டும் டெஸ்ட் பேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைந்து கொள்வது, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகம். அதே மாதிரி இந்த ப்ரீ டெஸ்டுக்கான கால அட்டவணை என்ன, ஸோ இது ரெண்டையுமே இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட்ல இணைவதற்கான வழிமுறைன்னு சொல்லி பார்க்கும்போது நாளை ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட் யார் யாரெல்லாம் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லி 2024 சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல ரெண்டு ப்ராசஸ், தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம், இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த 2024 வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன. தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் 9 புக்கு
ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பிஜிடிஆர்பி சுபி டீமோட மெட்டீரியல் 9 வால்யூம் இருக்கும், ஒன்லைனா இருக்கும். ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3600. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான், மூல புத்தகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 23 மூல புத்தகங்கள், அதே மாதிரி பள்ளி பாட புத்தகங்கள், தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 9 வால்யூம். இந்த 9 வால்யூமோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகம் வாங்குகின்ற பட்சத்தில், நாளை வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு டெஸ்ட்டு, இந்த 185 டெஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த ஒன்லைன் வேண்டாங்கிற பட்சத்தில் மூல புத்தகங்கள் உங்களுக்கு 23 புத்தகங்கள் கொரியர் மூலமாகவும், 23 புத்தகங்கள் உங்களுக்கு பிடிஎஃப்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டோட்டலாக 46 மூல புத்தகங்கள், அதற்குரிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 46 புத்தகங்களை வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 185 டெஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு ஒன்லைன் வாங்கிக்கலாம், இல்லை மூல புத்தகத்தை வாங்கி, ரெண்டுமே வாங்கணும் கிடையாது. ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், இதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வினா விடைகளை உள்ளடக்கிய க்வெஸ்சன் பேங்க், உங்களுக்கு யூனிட் 1 இருந்து யூனிட் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக உள்ளடக்கி 3600 ரூபாய் உங்களுக்கு இதே 8 வால்யூம், இப்போ ஒரு வால்யூம் கூட்டியிருக்கோம், 9 வால்யூமாக உங்களுக்கு க்வெஸ்சன் பேக் 4 ஆப்ஷனோட இருக்கும். அது வாங்குகின்ற பட்சத்துலேயும் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு க்வெஸ்சன் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மூன்றும் வாங்குகின்ற ஆசிரியர்களுக்கு, மூன்றில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, அதே மாதிரி மூல புத்தகம் இருக்கு, க்வெஸ்சன் பேங்க் ஓரளவு நான் வச்சிருக்கிறேன், இல்லை இது எனக்கு தேவையில்லை, டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் நாளை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி 185 டெஸ்டோட அமௌண்ட் 2000 ரூபாய், நாளை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு 1000 ரூபாய் இதற்கான கட்டணமாக, நாளை ஒரு நாள் மட்டும் நம்ம சுபி கிளினுடைய டைரக்டரோட பிறந்த நாள் ஜூலை 13 முன்னிட்டு ஆசிரியர்கள் இந்த நாளில் தங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு தள்ளுபடியாக நம்ம என்ன செய்யறோம், இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம என்ன செய்யறோம், ஹிஸ்ட்ரிக்கும் வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன் 3600 ரூபாய் தான் உங்களுக்கு ஒன்லைன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே இது மூல புத்தகங்கள் சொல்லும் போது உங்களுக்கு 4600 ரூபாய் ஹிஸ்ட்ரிக்கு வரும், கிட்டத்தட்ட 15 வால்யூம் வரும். ஸோ அந்த 15 வால்யூமில் உங்களுக்கு மூல புத்தகம், பிஜி யூஜி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாமே கவர் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு 4600. அதே மாதிரி க்வெஸ்சன் பேங்க் 25,000 க்வெஸ்சன் பேங்குங்கிறது 3400 ரூபாய், உங்களுக்கு டோட்டலாக 10 தொகுதிகள் வரக்கூடியது 3400 ரூபாய் வரும். இதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ. அப்படி டெஸ்ட் பேஜ் வந்து மட்டும் எனக்கு வேணும், இது என்கிட்ட மற்றது இருக்குங்கிற பட்சத்தில் நுழைவு கட்டணம் 1000 ரூபாய், நாளை ஒரு நாள் மட்டும் இதற்கான டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போக தமிழ் பாடத்திற்கு, இலக்கணத்திற்கு என்று 3 தொகுதிகளை உள்ளடக்கிய 8000 வினா விடைகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் பிஜிடிஆர்பிக்கு இந்த ஆண்டு நம்ம பண்ணக்கூடியது. உங்களுக்கு இதில் எது வேணுமா நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதே பேட்டர்ன் தான் அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு, இங்கே தமிழ் ஒன்லைன், அங்கே ஹிஸ்ட்ரி ஒன்லைன், சரிங்களா? இங்கே தமிழ் மூல புத்தகம், அங்கே ஹிஸ்ட்ரியோட மூல புத்தகம். இங்கே க்வெஸ்சன் பேங்க், அங்கேயும் 25,000 க்வெஸ்சன் பேங்க். இங்கே ஒன்லைன் 3600, அங்கேயும் 3600. மூல புத்தகம் இங்கே 5000 ரூபாய், அங்கே 4600. இங்கே 25,000, 3600. ஹிஸ்ட்ரியில 25,000, 3400. ஸோ இதுதான் உங்களுக்கான தொகை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ கரண்ட் அக்கௌண்டோட டீடைல்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜிபே, ஃபோன்பே ரெண்டுக்கும் இதே நம்பர் தான், வாட்ஸ்அப் இதே நம்பர் தான், உங்களுடைய சந்தேகத்திற்கான தொலைபேசி எண்ணும் இதே நம்பர் தான், ஒரே நம்பர் தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புத்தகம் தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜிபே
பண்ணிட்டு இதே வாட்ஸ்அப்பிற்கு உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டீங்கன்னா அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிற வீடியோவும் உங்களுக்கு கொடுப்போம். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபை குழுவை நீங்கள் நினைச்சலாம், தொடர்பு கொண்டுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 185 டெஸ்ட், இந்த 185 டெஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிற போது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் பாடத்துக்கு 185 டெஸ்ட்ல நம்ம நினைச்சிடறோம். இலக்கிய வரலாறுல இருந்து முதல்ல தேர்வு நம்ம நினைச்சிடறோம் கொடுக்குறோம். இலக்கிய வரலாறு அதில் மூவா புத்தகத்துல இந்தந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு, நீதி இலக்கியம், காப்பியங்கள், இந்த டாபிக் ஃபுல்லா மூவா புத்தகத்துல. அதே மாதிரி தமிழ்நாடு புத்தகத்துல நீங்க படிக்க வேண்டிய டாபிக் அதற்கு கீழே நம்ம நினைச்சிருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மதுசா விமலானந்தம் அவருடைய புக்கில் இருந்து நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன. ஸோ எல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு டெஸ்ட் வச்சு, அதுமே காக்கோ வெங்கடராமன் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு இலக்கிய வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கும் போது 45 தேர்வுகள், கிட்டத்தட்ட 5 புக்ஸ் உங்களுக்கு, இந்த 5 புக்ஸ்லேருந்து இந்தந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 45 தேர்வுகள் இலக்கிய வரலாறு ஃபுல்லாக முடிச்சிடும். அடுத்து பள்ளி பாட புத்தகத்துக்குள்ளே வரோம். பள்ளி பாட புத்தகம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சமச்சீர் 6th, 7th, 8th, 9th, 10th சிறப்பு தமிழ்னு உங்களுக்கு 65 தேர்வு வரைக்கும் தமிழ் புத்தகம் பள்ளி புத்தகத்தை முடிச்சிடும். அடுத்து 66வது தேர்வில் இருந்து உங்களுக்கு மூல புத்தகங்கள், சரிங்களா, நம்ம 23 மூல புத்தகத்துடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதை அப்படியே நீங்கள் நினைச்சிக்கலாம், இந்த டாப்பிக்கை அப்படியே அதுல இருந்து நீங்க படிச்சுக்கலாம், படிச்சு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு. அடுத்து சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதற்கான ஷெட்யூலும் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா 185 தேர்வுகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல இதற்கு பின்பு நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் போது இதற்கான நுழைவு கட்டணம் வந்து நம்ம நினைச்சிடலாம், 2000 ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருக்கோம், சரிங்களா. நாளை ஒரு நாள் மட்டும் இதற்கான நுழைவு கட்டணம் 1000 ரூபாய். அதே இது மெட்டீரியல் வாங்குகின்ற பட்சத்தில், கொஸ்டின் பேங்க் இது வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டாக இதை நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2 நாட்கள், புதன்கிழமை ஒரு தேர்வு, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வுன்னு 2 தேர்வு எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஆன்லைன்லயே நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ பிடிஎஃப்பை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஆன்லைன்ல நீங்க தேர்வு எழுதி உங்களுடைய மதிப்பெண்ணை செக் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு தமிழ் பாடத்திற்கான ஷெட்யூல் இதுதான். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த ஷெட்யூலை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க நினைச்சிக்கலாம், இதற்கான பிடிஎஃப்பும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹிஸ்டரி பாடத்திற்கான ஷெட்யூல் உங்களுக்கு ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் கொடுத்துருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் மூல புத்தகம், பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பள்ளி புத்தகம், மூல புத்தகம் சொல்லி 2 கேட்டகரியில உங்களுக்கு ஷெட்யூல் ஆனது கொடுத்துருக்கோம். 11th and 12th ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு இங்க நம்ம நினைச்சிருக்கோம் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க நினைச்சிக்கலாம் முழுமையாக. இது ஹிஸ்டரி பாடத்திற்கான 185 தேர்வு. இந்த ஷெட்யூல் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்து இந்த பிடிஎஃப் வாங்கி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா, டெஸ்ட் வேணுமா, எதுவோ நாளை உங்களுடைய பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. தேர்வினுடைய அறிவிப்பு எப்போ வேண்டாலும் வரலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டிற்கு அடுத்து தேர்வுங்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு கடின சவாலை எதிர்நோக்கக்கூடிய உங்களுடைய அரசு பணியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் சுபி குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.